மாலை நேரச் செய்திகள். தமிழகத்தின் மீ 3 தேதி வரை ஊரடங்கு தளர்த்தப்படாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹாஸ் அனௌன்ஸ் தட் தி கர்ஃபியூ இன் வுட் பி ரிலாக்ஸ்ட் அண்டில் மீ 3. இறந்தவர்களின் சடலத்தில் இருந்து நோய் பரவாது, எனவே அச்சமும் கவலையும் தேவையில்லை என்று சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. தி டசீஸ் டஸ் நாட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் தி கோப்ஸ் சோ தேர் இஸ் நோ நீட் டு ஃபீர் அண்ட் வரி. தி சென்னை கார்பரேஷன் ஹாஸ் எக்ஸ்பிளைன். தமிழகத்தில் 10 வகுப்பு பொதுத் தேர்வு கட்டாயம் நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். School Education Minister Sembodayan said that the 10th public election will be must held in Tamil Nadu. மீ 3 அந்தேதி வரை ஊரடங்கு விதிகளின் தளர்வு இல்லை என பஞ்சாப் கர்நாடக மாநிலங்கள் முடிவு செய்துள்ளன. பஞ்சாப் அண்ட் கர்நாடகா ஹாவ் டசைடட் நாட் டு ரிலாக்ஸ் கர்ஃபியூ அண்டில் மீ 3. மனிதர்களிடம் கொரோனா வைரஸ் தடுப்பு ஊசி சோதனை தொடங்கியிருப்பதாக பிரிட்டன் அரசின் தடுப்பு ஊசி கண்டுபிடிப்பு குழுவின் உறுப்பினர் ஜான்பெல் கூறியுள்ளார். ஜான்பெல் ஏ மெம்பர் ஆஃப் தி யூகே கவர்மெண்ட் எஸ் வாக்சின் டிஸ்கவரி டீம் ஹாஸ் செட் தி கொரோனா வைரஸ் வாக்சின் டெஸ்ட் ஹாஸ் பகன் இன் ஹியூமன்ஸ் அப்பின் நிறுவனம் விரைவில் புதிய ஏற்பாட் மின்பட்ட மீட்பு ப்ரோ ஐபேட் ஏர் உள்ளிட்ட சாதனங்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. Apple is reported to be launching new devices soon, including the new AirPods, the advanced MacBook Pro and the iPad Air. OnePlus நிறுவனத்தின் புதிய OnePlus 8 series smartphone-களின் இந்திய விலை அறிவிக்கப்பட்டது. The Indian price of the OnePlus 8 series smartphones has been announced. விவசாயிகள் பாதிக்காமல் இருக்க காய்கறி விலையை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வசந்தகுமார் MP வலியுறுத்தியுள்ளார். MP Vasanthakumar has urged the government to fix the price of vegetables so that farmers won't be affected. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் குணம் அடைந்தார். Another person who was suffering from coronavirus was cured at Asaripallam Hospital.